நம்பர்ஸ் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எண்களை நம்ம கடக்காத நாளே கிடையாது. டேட், தேதியாக இருக்கட்டும், ஃபோன் நம்பராக இருக்கட்டும், டைம் ஆகட்டும், பில் ஆகட்டும், நம்மளை சுற்றி எல்லாமே எண்கள் தான். அப்போது நம்ம பிறந்த தேதி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கும் நம்ம வாழ்க்கையிலன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹாய், ஹலோ ஆல், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சேனல்லையே நம்பர்ஸ் பற்றி நிறையா பார்த்துருக்கோம். டெஸ்டினி நம்பர்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இந்த நம்பர்ஸ் நம்மளை எப்படி தாக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்னையிலேருந்து வரக்கூடிய நாட்களில் ஒரு ஒரு நாளும் நம்ம ஒரு ஒரு நம்பர் பற்றி பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஜனவரி 10ஆம் தேதி 1982 நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய பிறந்த எண்ணுடைய ஸ்ட்ரெங்க் என்ன, வீக்னஸ் என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கே உங்களுக்கான ஒரு டெஸ்டிங் டைம். ஓ, இதுதான் என்னோட கேரக்டரா, இதுதான் என்னுடைய பண்புகளா, ஸோ இதெல்லாம் ஒரு சில விஷயங்களை நான் மாற்றிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்க போகிறது தான் இந்த ஒரு நியூமரலஜி சீரீஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லக்கி நம்பர்ஸ் என்ன, லக்கி கலர்ஸ் என்ன, லக்கி கிறிஸ்டல்ஸ் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். இந்த சீரீஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. டெஸ்டினி நம்பர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே, நம்பர் 1 உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 1 அப்படின்ற நம்பரே ரொம்ப லக்கி நம்பருங்க. அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் கேட்குறீங்கன்னா, 1 அப்படின்ற நம்பர் சூரியனை குறிக்கும், சூரியனோட நம்பர். சூரியன் எப்படி, சூரியனை நம்ம கடவுளாக வழிபடுறோம். ஏன்னா கொடுக்குற தன்மை சூரியனுக்கு உண்டு. சூரியன் என்னெல்லாம் நமக்கு கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சம், எனர்ஜி, ஆற்றல், உணவு, இல்லையா, இதெல்லாம் சூரியனால் தான் நமக்கு கொடுக்க முடியும். 1, 10, 19, 28 இந்த எண்களில் பிறந்தவர்கள் 1 நம்பரில் வருவாங்க நியூமரலஜி படி. ஏன்னு கேட்டிங்கன்னா, 10, 1, 0, 1 தான் வரும். 1, 9 சேர்த்தா 10, அதுவும் 1. 28 உங்களுக்கு 10 கணக்கு வரும், அதுவும் 1. ஸோ இவங்கெல்லாம் 1 அப்படின்ற நியூமரலஜி கணக்குள்ளே வராங்க. 1 அப்படின்ற நம்பரு லீடர்ஷிப்பை குறிக்கும். ஒரு நல்ல தலைவராக, ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபராக, ஒரு அற்புதமான பொலிட்டீஷியன், அரசியல்வாதியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 1 நம்பருக்கு உண்டு. இவர்களோட ஸ்ட்ரெங்க், வலிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடைய வாழ்க்கையை இவங்க பிரகாசமாக்குற திறன் இவங்களுக்கு உண்டு. இவங்க எப்போவுமே ப்ரொக்ரெசிவாக தான் யோசிப்பாங்க. அடுத்து என்ன வாழ்க்கையில், அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு அதை பற்றி மட்டும் யோசிக்காமல் நிறைய ஹார்ட் ஒர்க்கும் போடுவாங்க. இதுதான் என் வாழ்க்கையோட நெறிமுறைனா அதை சுற்றி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். அவர்களுடைய நம்பிக்கைகள் மேலே அவர்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கும். ரொம்ப தைரியசாலிகள். அதே மாதிரி ஒரு வேலை அப்படின்னு வந்துருச்சுன்னா 24 மணி நேரமும் அவங்க சிந்தனை அந்த வேலையை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுன்றத மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கீழே பணியாற்றவர்கள்கிட்ட எப்படி வேலை வாங்குறது, பெஸ்ட் டாஸ்க் மாஸ்டர்ஸ், எப்படி வேலை வாங்குறதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நார்மலாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க. திங்க் பிக் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு பொருந்தும். சின்னதாக எதுவுமே இவங்க யோசிக்க மாட்டாங்க. எல்லாமே பெருசு, இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்றதில் ரொம்ப குறியாக இருப்பாங்க. ஃபார்ம் திங்கர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான், இப்படி தான் இந்த விஷயம், இதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இப்படி தான் லாஜிக்கலாக யோசிப்பேன். ரொம்ப இமோஷ்னலாலாம் இவங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. லாஜிக்கலாக, ரேஷ்னலாக, இப்படி தான், இது இப்படி பண்ணால் இப்படி ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக இவங்கக்கிட்ட பேசணும். அதே மாதிரி ரொம்ப அழகாக பிளான் பண்ணுவாங்க. இந்தந்த நேரத்தில் இந்தந்த விஷயத்தை நான் முடிக்கணுன்றதையும், மற்றவங்க எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணுன்றதையும் இவங்களே சொல்லுவாங்க. எல்லா விஷயத்துலேயுமே இவங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கும். இண்டிபெண்ட் திங்கர்ஸ். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளுக்காக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கிடைக்கும் போது டக்குன்னு அதை யூஸ் பண்ணிடுவாங்க. மொத்தத்தில் 1 அப்படின்ற நம்பர் வெரி வெரி பவர்ஃபுல். இந்த நம்பருக்கு என்ன வீக்னஸ் இருக்கும், பலவீனம் என்னமா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஈகோ, நான் அப்படின்ற ஒரு அகங்காரம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். இந்த ஒரு விஷயத்தினால இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், எதுலேயுமே திருப்தி ஆக மாட்டாங்க இவங்க. நான் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்சது தான் கரெக்டான வழி அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மற்றவங்க கிட்ட இவங்க பதிச்சிருவாங்க. அவங்க விருப்பத்தையும் மீறி இவங்க பதிப்பாங்க. இதுதான் இவங்களுடைய முதல் வீக்னஸ். ரெண்டாவது வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. கான்ஃபிடென்ட்டாக நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த படியை தைரியமாக எடுத்து வைக்க முடியும். ஆனால் அந்த தன்னம்பிக்கையே ஜாஸ்தியாக இருக்கும்போது அது தவறாக தான் தெரியும். ஓவராக எய்ம் பண்ணிடுவாங்க.
என்னால் அதை சாதிச்சிட முடியும். அவங்களையும் மீறி ஒரு ஆம்பிஷன் வச்சுருப்பாங்க. இதுக்கு மற்றவங்க எல்லாருமே அடிப்பணியணும்னு நினைப்பாங்க. ரொம்ப ஸ்டபர்ன் நேச்சருடையவங்க. நான் சொல்கிறது தான், நான் செய்கிறது தான், நான் வந்து உடஞ்சி கூட போவேன், அழுவேன், கதறுவேன், ஆனால் நான் யாருக்கிட்டேயும் குனிஞ்சு போக மாட்டேன், பணிஞ்சு போக மாட்டேன் அப்படின்ற எண்ணம் உடையவர்கள். அவர்களுடைய நம்பிக்கை மேலேயே அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, இதுதான் என் நம்பிக்கை அப்படின்னு இருக்கும்போது மற்றவர்களுடைய கருத்தை அவங்க காதால் கூட கேட்டு பார்க்க மாட்டாங்க. ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறனால நிறைய பேருக்கு அவங்கள பிடிக்காமல் போயிடும். ஆனால் அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஒரே குறிக்கோள் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும், எல்லாரும் அவங்க பார்க்கணும், நான் தான் என்னுடைய பாஸ். இவங்க ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சாலுமே அங்கே தொழில் கற்றுக்க தான் போவாங்களே ஒழிய, இறுதியில் பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு தொழிலை எடுத்து நடத்துவாங்க. இவங்கெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் விமன், தொழில் அதிபராக தான் இருப்பாங்க. விமர்சனம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மற்றவங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா அதில் ஏதோ ஒரு விஷயத்தை கிரிட்டிக்காக இவங்க யோசித்து அதுக்கு பதிலும் சொல்லுவாங்க. இதுவும் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். காதல் திருமணத்தில் ரொம்ப ஆசை காட்டுற இவர்கள் காதல் திருமணம் தான் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும். ஏன்னா இவங்க ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டர்ஸ். நான் சொல்றது தான் நடக்கணும், நான் சொல்லாத எதுவும் நடந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மனிதர்கள். அப்போ இவர்களுடைய துணை அவர்களும் டாமினேட்டிங்காக இருந்தால் திருமணம் நிறைய பிரச்சனைகளில் முடியும். அதனாலேயே இவர்களுக்கு திருமணம் செய்யும் போது இவங்க நம்பரோட மேட்ச் ஆகிற மற்ற நம்பர்ஸாக இருப்பினில் இவங்க ரிலேஷன்ஷிப் திருமணம் அழகாக இருக்கும். இவங்க கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்களை பாட்டில் அப் பண்ணி மனசுக்குள்ளேயே வச்சு குமுறிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில் எதுவுமே தெரியாது. இதனாலேயே அவங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களை தாக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் அப்படின்னு வரும்போது ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களை சீக்கிரமாக பாதிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ், தேவையில்லாத ஃபீவர், உடம்புல அங்கங்கே பாயில்ஸ், இதெல்லாம் சின்ன வயசில் அவங்களுக்கு நிறையவே வந்திருக்கும். முகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இவர்களுக்கு வரலாம். கண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இவங்க கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஆங்ஸைட்டி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இவங்க தள்ளி வச்சுட்டா இவங்க வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்க பாண்ட் லீடர்ஸுங்க. இவர்களுக்கு நான் என்ன டிப்பு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேயே இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருங்க. அது பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லை அவர்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை அவங்களே ஆசை காட்டுவாங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இவங்க ஏற்கனவே பாண்ட் லீடர்ஸ் இல்லையா, ஸோ இதுதான் எனக்கு பிடிக்குன்றது ஒரு 10-15 வயசுலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்மக்கிட்ட அவங்க சொல்லவும் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த விஷயத்தில் அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டெஃபினட்டாக அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா அதில் தான் அவங்க நிற்பாங்க. அதே மாதிரி சூரியனுடைய வெளிச்சம் 12 மணிக்கு மேலே தானே ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி இந்த 1 அப்படின்ற நம்பர் வந்து 28 வயசுக்கு மேலே இல்லை 37 வயசுக்கு மேலே தான் பிக்கப் ஆகும். அதுக்கு மேலே அவங்கள யாருமே நிறுத்த முடியாது. பட் அஃப்கோர்ஸ் எஸ், மற்ற ஜாதக கணிப்புகளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. பட் எப்போவுமே 1 அப்படின்ற போது 28 வயசு இல்லைனா 37 வயசுக்கு மேலே அவங்க வேற லெவலுக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு ரூபின்ற ஜெம் ஸ்டோன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இவர்களுடைய ஃபேவரபிள் கலர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ, ஒயிட், ஆரஞ்ச், ப்ரௌன், கோல்டன் கலர், ஏன் ப்ளூ கூட ரொம்ப நியூட்ரலாக அவங்களுக்கு இருக்கும். அப்படியே கவனிச்சிங்கன்னா இவங்களுடைய ஃபேவரபிள் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கலர்ஸாகவே இருக்கும். இவர்களுடைய லக்கி நம்பர்ஸ் 2 and 7. 4, 8, 9 அவாய்ட் பண்ணுறது நல்லது. 8, 9 கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ 1, 10, 19, 28 இந்த நம்பரில் பிறந்தவர்கள் பற்றி யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கான்றதையும் யோசிச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.